பிடிவாதமாக தனக்கான பங்கை கேட்டு வாங்கி சாப்பிடும் காகம். இந்த காகத்தின் புத்திசாலித்தனத்தை நீங்களே பாருங்க. பள்ளிக்கூடத்தில் 90s கிட்ஸ்கள் காலம் தொட்டே ஒரு கதை சொல்லப்படும். அது படக்கதையாக பாட புத்தகங்களிலும் இடம்பெற்றது. ஒரு காகத்தின் புத்திசாலித்தனத்தை காட்ட அந்த கதை வரும். அதாவது, ஒரு பானையில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கும். காகத்துக்கு குடிப்பதற்கு அந்த தண்ணீர் எட்டாது. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கும் பொடி பொடி கல்லாக தூக்கி வந்து பானையில் போடும். இதனால் தண்ணீர் மேலே வரும். அதன் பின்னர் காகம் தண்ணீரை குடிக்கும். இந்த கதை பள்ளிக்காலத்தில் செம ஃபேமஸ். அதே போல் இப்பொழுது ஒரு காகம் செம புத்திசாலித்தனத்துடன் நடக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது. அப்படி காகம் என்ன செய்தது என்று தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பொதுவாக வீட்டில் பெண்கள் மீன் வெட்டும் பொழுது காகம் பூனை போன்ற உயிரினங்கள் அதை சுற்றி நின்று கொள்வதுண்டு. இங்கேயும் அப்படித்தான் ஒரு பெண் மீனை வெட்டி கொண்டிருந்தார். அங்கே அப்பொழுது ஒரு காகம் வந்தது. அந்த காகத்திற்கு முதலில் ஒரு துண்டு மீனை போட்டார்கள். ஆனால் மீண்டும் மீன் கேட்டு காகம் பிடிவாதத்தோடு மீனை வெட்டும் பெண்ணின் பக்கத்திலேயே நின்றது. ஒரு கட்டத்தில் அந்த காகம் குழந்தையைப் போல் குழந்தை எப்படி தாயிடம் உரிமையாக கேட்குமோ அதே போல செயல்பாடுகளில் இறங்கியது. மீன் கேட்டு அந்த பெண்ணின் சேலையை பிடித்து இழுத்தது. அந்த பெண்ணும் பதிலுக்கு நீ உதை வாங்க போற என்று திட்டுகின்றார். ஆனால் காகம் கடைசி வரை அந்த பெண்ணின் முகத்தை பார்த்து கொண்டே சேலையை மீண்டும் இழுத்து பிடிக்கின்றது. கடைசி வரை இந்த காகம் பிடிவாதத்தோடு நிற்கும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகின்றது. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.